ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இங்கிலீஷ்லேருந்து ஒரு சின்ன டாபிக் பார்க்கலாம். ஐடென்டிஃபை நவுன், அட்ஜெக்டிவ், வேர்ப். எப்படி ஈஸியாக வந்து கொடுத்துருக்குற ஒரு வேர்டு வந்து நவுனா, அட்ஜெக்டிவா, இல்லை வேர்பா அப்படின்றத வந்து நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சில வேர்டு வந்து நீங்கள் உங்களுக்கு புரியும் அப்படின்னா ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஒரு சில வேர்டுக்கு வந்து மீனிங்கே புரியல, அது என்னன்னே தெரியாதப்போ ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இது ஒரு டிப் மாதிரி வச்சுக்கலாம். ஒரு 90% இது வந்து ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ எக்ஸப்ஷனல் கேஸ் அப்படின்ட்டு ஒரு 10% இருக்கதா செய்யும். ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து நவுன் பார்க்கலாம். எப்படி நம்ம நவுனை வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இங்கே ஒரு 11 சென்டென்ஸ் மாதிரி எழுதியிருக்கிறேன். வேர்ட் பிளஸ்னஸ், ஐடிஒய், ஐசிஇ, அவர், டிஹெச், மென்ட், ஐஓஎன், அன்ஸ், ஹுட், டியூட், யூஆர், இதெல்லாம் வந்து நவுனோட ஐடென்டிஃபிகேஷனுக்கு வந்து யூஸ் ஆகிற ஒரு சில டிப்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகே, அதில் இருந்த வேர்ட்ஸ் நான் எழுதுகிறேன். ஓகே, இந்த 11 வேர்டும் நான் எழுதிட்டேன். ஸோ இந்த மாதிரி எந்த வேர்டுனாலும் இருக்கலாம். என்இஎஸ் லாஸ்ட், அந்த லாஸ்ட்டு வந்து முடியறது இந்த நெஸ்ஸாக இருக்கணும். புவர்னஸ், ரிச்னஸ், பேட்னஸ், அந்த மாதிரி. இதில் பார்த்தீங்கன்னா ஐடிஒய் அப்படிங்கிறது வந்து கண்டினியூட்டி, குவாலிட்டி, அந்த மாதிரி ஐடிஒய் அப்படின்னு முடியுது. ஐசிஇ ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் இருந்தால் நவுன் அப்படின்னு நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, எக்ஸப்ஷனல் கேஸ் கீழே வந்து 12th போட்டிருக்கிறேன். ஸோ அது என்னன்னு கடைசியில் சொல்கிறேன். ஓகே, இவ்வளோதான் நவுனோட ஐடென்டிஃபிகேஷன். இது வந்து நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படின்னா, ஸோ இதை ஈஸியாக ரிமெம்பர் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் ஏதாவது இதிலேருந்து ஒரு வேர்டு எடுத்துக்கலாம். ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இதை நீங்கள் ஈஸியாக மெமரி பண்ணிக்கணும் அப்படின்னா ஒரு ஸ்டோரி மாதிரி மேக் பண்ணலாம். அதுதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வேறு எந்த சென்டென்ஸும் ஈஸியாக இதில் மேக் பண்ண முடியல. இப்போ சைல்டுஹுட்டு அப்படின்னா, நாங்கள்லாம் சைல்டுஹுட்டில், நான் பிறக்கும் போது, நான் குழந்தையாக இருக்கும் போது என்னோடய லைஃப் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது. அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டோரி மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த 11 ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ படிக்கும் போது ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும், அடுத்து 4 ஆப்ஷன் கொடுக்கும்போது கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி போயிடும். ஸோ அதனால் கண்டிப்பாக ஒரு ஸ்டோரி மேக் பண்ணி மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் மேக் பண்ணுற அந்த ஸ்டோரியை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். பெஸ்ட்டாக இருக்கிற ஸ்டோரியை நம்ம படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தென் நெக்ஸ்ட் வந்து வேர்ப். வேர்ப் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா வேர்ப். எப்படி வேர்ப்பை வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம் ஈஸியாக அப்படின்னா, வேர்ட் ப்ளஸ் 8 அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் வந்து க்ரியேட் அப்படின்னு கொடுத்துருக்குறேன். அடுத்து வேர்ட் ப்ளஸ் ஐஎஸ்இயாக இருக்கலாம், அல்லது லாஸ்ட் வந்து ஐஇசட்இயாகவும் இருக்கலாம், அட்வைஸ். அடுத்து வேர்ட் ப்ளஸ் ஐஎஃப்ஒய் அப்படின்னா ஜஸ்டிஃபை. ஸோ இது எல்லாத்தையுமே இந்த வீடியோ வந்து பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக படிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் ஒன் வந்து அட்வெர்ப். அட்வெர்ப் வந்து ரொம்ப கொஞ்சம் ஈஸி தான், ஒரே ஒரு பாயிண்ட் தான். அட்வெர்ப் வந்து என்ன இருக்குன்னா, வேர்டோட லாஸ்டில் வந்து எல்ஓ இருக்கும். இன்டெக்ரலி ஃபார் எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்குறேன். இந்த மாதிரி லென்த்திலி, டைரக்ட்லி, க்ரெடிட்டபிளி, இந்த மாதிரி எது வேணாலும் இருக்கலாம். நெக்ஸ்ட் பார்க்கலாம் அட்ஜெக்டிவ். அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்கிறேன். அட்ஜெக்டிவ் வந்து ஒரு 8 இருக்குது. வேர்ட் ப்ளஸ் அஸ், வேர்ட் ப்ளஸ் ஃபுல்லாக இருக்கலாம், லெஸ், நெஸ், வேர்ட் ப்ளஸ் அண்ட், அண்ட் வேர்ட் ப்ளஸ் சம், வேர்ட் ப்ளஸ் அல், வேர்ட் ப்ளஸ் ஐசி, அபிள், ஐவிஎல். ஓகே, இதுக்கான எக்ஸாம்பிள் 2 எழுதிடுறேன். ஓகே, அட்ஜெக்டிவ் எழுதிட்டேன். ஸோ லாஸ்ட் லெட்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒயுஎஸ், நெஸ், டிஸ்டன்ட், ஹேண்ட்சம், எக்ஸ்பிரிமெண்டல். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்கனாமிக், கன்சிடரபிள், விசிபிள். ஸோ ஓகே, இதே மாதிரி இந்த அட்ஜெக்டிவ்க்கும் நீங்கள் லாஸ்ட்டில் இந்த மாதிரி ஏதோ ஒரு வேர்ட் முடிகிற மாதிரி ஒரு லெட்டர் எழுதி அதுக்கான ஒரு ஹிண்ட்டையும் கீழே கொடுங்க கமெண்ட் செக்ஷனில். ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, வாங்க ஒரு சில க்வெஸ்சன் பேப்பர்ஸையும் கூட சேர்ந்து பார்த்துடலாம். அப்போ தான் இது எப்படி க்வெஸ்சன் கேட்குறாங்க, நீங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் எல்லாமே தெரியும். ஸோ சாரி, இந்த வேர்பில் வந்து 2 விஷயம் விட்டுருக்குறேன். ஸோ அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிற உடனே, ஸோ என் இஎன் அப்படிங்கிறதும் இந்த வேர்பில் வந்து இன்க்ளூட் ஆகும், லென்த் அண்ட் த்ரெட்டன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஐஇசட்இக்கு ஒரு வேர்டு எக்ஸ்ட்ராவாக எழுதியிருக்கிறேன், கேட்டகரைஸ் அப்படிங்கிறது. ஓகே, வேர்பில் வந்து எல்லாமே வந்து இது வரைக்கும் பின்னாடி ஆட் பண்ணுற ஒரு வேர்டு தான் நம்ம பார்த்தோம். இந்த வேர்பில் வந்து முன்னாடி இங்கே என் அப்படிங்கிறது வந்து ஆட் ஆகும், அதுதான் இதனுடைய ஸ்பெஷலு. ஸ்லேவ்னா என் ஸ்லேவ், டேஞ்சர்னா என் டேஞ்சர். ஓகே, ஃபெபிள் அப்படின்னா என் ஃபெபிள். இந்த மாதிரி என் அப்படிங்கிறது வந்து முன்னாடி ஏதாவது செய்கிறதுனாலும் அதுவும் வந்து வேர்ப் தான். ஓகே, வாங்க இதுக்கப்புறம் நம்ம க்வெஸ்சன் பேப்பர் பார்க்கலாம். க்வெஸ்சன் நம்பர் 1,
choose the correct noun form of dedicate. டெடிக்கேட்டோட noun form கேட்டிருக்கிறாங்க. ஆக்சுவலி அந்த நோட்டில் பாருங்க எழுதுறத. ஸோ verb ஓர்டோட ப்ளஸ் ion இருந்தால் அது வந்து noun. ஆப்ஷன் நம்பர் 2 தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் வேர்டு இஸ் அ verb? வேர்ப் எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஆல்ரெடி பார்த்துருக்குறோம் ise ஆர் ize வந்தாலே அது வந்து verb அப்படின்னு. ஸோ ஆப்ஷன் நம்பர் 2 தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் நம்பர் 2 கரெக்டு. ஆப்ஷன் நம்பர் 3 பாருங்கள், ic அப்படின்னு சேர்ந்துருக்கு. அந்த ic வந்தால் எதில் வரும்னா அட்ஜெக்டிவ் அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த 1 4 ஆப்ஷன் வந்து, ஸோ முன்ன ஒரு கேப் விட்டுருந்தேன் இல்லையா, அந்த மாதிரி எக்ஸப்ஷனல் கேஸில். ஸோ இது ரெண்டும் வந்து நவுன். ஃபஸ்ட் அண்டு ஃபோர்த் ரெண்டு ஆப்ஷன் வந்து நவுன். படி பார்த்தீங்க அப்படின்னா சிம்பத்தியும் சிம்பத்தைசரும் நவுன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிம்பத்தைஸ் ஐஎஸ்இ அப்படிங்கிறது தான் ஆன்சர் வந்து வேர்பு. நெக்ஸ்ட் சிம்பத்திக் அப்படிங்கிறது வந்து அட்ஜெக்டிவ். ஸோ இப்போ இந்த நவுனோட இந்த ரெண்டு வேர்டையும் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. எந்தெந்த க்வெஸ்சன்லாம் நீங்கள் பார்க்குறீங்களோ அதில் எந்தெந்த வேர்டு புதுசாக இன்க்ளூட் ஆகுதோ அதெல்லாம் அந்த செக்ஷனில் நோட் பண்ணி வைங்க. அடுத்து உங்களுக்கு நம்ம இதில் ஏதாவது நம்ம மிஸ் பண்ணியிருக்கிறோம், இதுக்கு ஏதாவது நம்மளுக்கு சேருது அப்படின்னா கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். கரெக்ட் அப்ஜெக்டிவ் சென்டென்ஸ் வந்து செலக்ட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஆப்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அபெல்ல இருக்குது, ரெண்டாவது ஐஎஸ்இ, அடுத்து எல்ஒய், அடுத்து எஸ்இஆர். நாலு சென்டென்ஸுமே ஒவ்வொன்று கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், அபெல் அப்படின்னாலே அப்ஜெக்டிவ்னு ஈஸியாக ஃபைன் பண்ணிடலாம். அடுத்து என்னன்றதையும் நம்ம பார்த்துக்கலாம். அட்வைஸ் ஐஎஸ்இ அப்படிங்கிறது வந்து வெர்பு. அடுத்து எல்ஒய் அப்படின்னு வந்தாலே அது வந்து அட்வெர்பு. ஸோ முன்னதாக ஒரு க்வெஸ்சன் பார்த்தோம், சிம்பத்தைசர் அப்படிங்கிறது வந்து நவுன் அப்படின்னும், ஸோ அட்வைசர் அப்படிங்கிறது வந்து என்னது நவுன். ஸோ இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் நீங்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக நீங்கள் எல்லா க்வெஸ்சன்ஸ்க்கு ஆன்சர் பண்ணிடலாம். மோஸ்ட்லி இந்த க்வெஸ்சன் வந்து சீட்டெட்டில் கேட்குறாங்க. கம்பல்சரி ஒரு க்வெஸ்சன் இருக்குது, ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். அடுத்து வர ரெண்டு வீடியோவும் இதோட ஜாயின் பண்ணி பாருங்கள், அப்போ தான் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.